அந்நிய முதலாளியிடம் வேலை வாய்ப்பதை நீ வேலை வாய்ப்பு நினைச்சிட்டு இருக்க, நீ அடிமை. ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்கிறோம். அதுதான் நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லது. தற்சார்பு, வேலை வாய்ப்பில் நிறைவு, நிலவளம் கெடாது, நீர்வளம் கெடாது, சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை பெருக்கணும். நீ சாய தொழிற்சாலை கொண்டாந்த, சாயப்பட்டறை கொண்டாந்த, சாய ஃபேக்டரி கொண்டாந்த, என்னாச்சு, சாய கழிவை என் நிலத்துல ஊத்துன, என் ஆத்துல ஊத்துன, நொய்யலாரி செத்து போச்சு. அன்பிற்குரிய சொந்தங்களே, ராக்கெட்டுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கிற அமெரிக்கா, விண்கலத்தை பறக்கிடுவதற்கான எல்லா பாகங்களையும் தயாரிக்கிற அமெரிக்கா, ஜட்டி பனியனை நம்மிடம் இருந்து இறக்குமதி செய்யறது காரணம் என்ன, ஒரு ஜட்டி தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு ஜட்டி வெர்ச்சுவல் வாட்டர், மறைநீர் பொருளாதாரம் அவனுக்கு தெரியுது. மறைநீர் கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிற நீரை அவன் காப்பாத்த நினைக்கிறான். அதனால என்ன செய்யறான், இதெல்லாம் இந்தியாவில் நீ தயாரிச்சு எனக்கு ஏற்றுமதி செய்யுங்கிறான். கார், ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது 10,000 பேருக்கான குடிநீர் தேவை, 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. அப்ப என்ன ஆயிருது, காரை நீ தயாரிச்சு எனக்கு ஏற்றுமதி செய்யுங்கிறான். ஏன் அவன் தயாரிச்சு நமக்கு இறக்குமதி செய்யல, செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் நிலமும் வளமும் நாடும் மக்களும் நலமும் அவனுக்கு முக்கியம். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் போ